அனைவருக்கும் அன்பின் வணக்கம். பொதுவாக பூக்கள்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பூக்களோட வண்ணம், உருவம், மனம் இது எல்லாமே பிடிக்கும். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு நிறத்தை கொண்டதாக இருக்குது. பல நிறங்களை கொண்ட ஒரே பூக்களும் கூட இருக்குது. அப்படி ஒருத்தங்கக்கிட்ட எல்லா வண்ணங்களும் கைவசப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்ம பொதுவாக வண்ணங்களின் வாயிலாக நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களை தன்னோட எழுத்துக்களால் சீர் செய்ய முனைப்புடன் இருப்பவர் வந்து நம்ம மலர்வண்ணன் அவர்கள். அட்ட விகாரம், அட்ட அப்படின்றது வந்து என்னென்னா அஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அஷ்டம் எட்டு விகாரங்கள். விகாரம்னா நம்ம பொதுவாக ஒரு நாலு பேர் சேர்ந்தாலோ ஒரு மேடையிலையோ பேசப்படாத இல்லைனா பேச தயங்கக்கூடிய பல டாபிக்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு. எட்டு விகாரங்கள் பற்றி, எட்டு அஷ்டத்தை வந்து தமிழில் அட்ட அப்படின்னு எழுதுகிறோம். இந்த எட்டு விகாரங்கள் என்னன்னு பார்த்தோன்னா பொருந்தா காமம், வெறி, வன்மம், பொறாமை, பேராசை, தீமை, சிற்றின்ப நாட்டம், அருவறுப்பு இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. எண்ணுரையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் வந்து பாலியலாக இருக்கலாம், பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம், சாதிய வேற்றுமைகளாக இருக்கலாம், உயர்வு தாழ்வு பார்க்குறோம், இதெல்லாமே இருக்குது. சமூகத்தில் பொதுவாக எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் அதை பண்ணலை. நமக்கு நெருக்கமான நம்மளோட குடும்பத்தினரோ அல்லது நம்மளோட நெருக்கமான வட்டத்தில் இருக்கிற பலர் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற நிதர்சனமான விஷயத்தை வந்து ரொம்ப இயல்பாக பேசியிருக்காரு. இந்த குற்றத்திற்கான தீர்வுகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக ஒவ்வொரு சிறுகதையிலையும் ஒவ்வொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு சிறுகதையும் படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இல்லை, பல கேள்விகள் வந்து எனக்குள்ளே எழுந்துச்சு. அந்த கிளர்ச்சி நிச்சயமாக நடந்துச்சு. ஒரு நல்ல உரையாடலை ஏற்படுத்துகிற நோக்கத்துக்காக தான் இந்த எட்டு சிறுகதைகளோட தொகுப்புன்னு சொல்லியிருந்தார். இனி நான் வந்து இந்த நூலை படித்ததுக்கப்புறம் எங்கே போனாலும் அதை குறித்தான உரையாடலை நான் நிகழ்த்துவேன் அப்படின்னு நான் உண்மையாகவே நினைக்கிறேன். வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காணீர். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால். இது பாரதியாரோட முரசு அப்படின்ற கவிதை. இது எல்லாத்துக்கூடியுமே வந்து இந்த அட்ட விகாரம் வந்து பொருந்தி போகிறதா நான் பார்க்குறேன். அன்பை பற்றி பேசியிருக்காரு. ஒரு ஆண் பெண் உறவுக்கு வந்து நம்ம பெயர் சூட்டணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் வந்து இவங்க அண்ணா தங்கச்சியா, இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை வந்து அப்பா மகளா, இல்லை கசினா, ரிலேட்டிவா, இப்படி ஏதாவது ஒரு பெயர் சூட்டணும் அப்படின்ற அந்த முனைப்பை வந்து நம்ம காமிச்சுட்டே இருப்போம். அவங்க வந்து ரெண்டு தனி மனிதர்கள் அப்படின்றத மறந்துட்டு நம்மளோட வேலையை நம்ம பார்க்காம எல்லாரோட வாழ்க்கைக்குள்ளேயும் நம்ம போகிறது வந்து வழக்கமான ஒன்றா இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு. நம்ம கூச்சப்படக்கூடிய, பேசுறதுக்கு தயங்கக்கூடிய பல டாபிக்ஸ் தான் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் எட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிறுகதையோட தலைப்பு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. அதில் ஒரு எழுத்து மட்டும் அதோட பொருள் எனக்கு தெரியலையே, நான் வந்து தமிழ் இலக்கியம் படிச்சிட்ருக்கேன். ஆக இது ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்ருந்தேன். அந்த தலைப்பு வந்து டீ. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம குடிக்கிற டீயை தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆக எல்லா எட்டு சிறுகதைகளோட தலைப்புமே வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தலைப்புகளை நான் அப்படியே படிக்கணும்னு விரும்புகிறேன். நை, டி, சி, தீ, சா, ஐ, ஈ, மை. மைன்ற ஒரு கவிதை தொகுப்பு கூட வெளிவந்திருக்கு. இப்படி இருக்கிறதுல முதல் சிறுகதையாக வந்து நை அப்படின்ற சிறுகதை அமைஞ்சிருக்கு. நை அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி எதை விளக்குது அப்படின்னா நைதல், வருத்தப்படுறது அப்படின்ற இது. இப்போது பொன் தாரணி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து தற்கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பள்ளியில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை இல்லை பாலியல் சீண்டுதல் அது தொடர்பாக தான் அந்த கதை அமையுது. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான். ஆக ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் வந்து மாணவர்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. சுவாதி ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஸ் எஜுகேட்டர் ஒருத்தங்க இருக்காங்க, மாயா சம்மான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, குட் டச் பேட் டச் வந்து கற்றுக் கொடுத்தா பத்தாது, பேச்சின் வாயிலாக பல பேர் வந்து
ரொம்ப காலமாக ஒரு ட்ராப் ஃபார்ம் பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது தப்புன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அப்படியே பேசி 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 ஒரு ட்ராப்புக்குள்ளே விழ வைக்கிறாங்க அப்படின்றது. அதை பற்றின ஒரு கதை தான் அது. நம்ம விக்டிம் பிளேமிங் தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு வகையில். ஒவ்வொருத்தங்களும் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் தான், அந்த ஒரு சூழலில் நம்ம மாட்டிக்கிட்டால் தான் அந்த நேரத்தில் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், நம்மளோட உணர்வுகள் எப்படி வெளிப்படும்ன்றது தெரியும். அதை விட்டுட்டு ஒருத்தங்க சொல்ல முற்படுறாங்க அப்படின்னா, அவங்க லேட்டாக சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்காம, நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் இவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருந்த, இதை பற்றி நீ பேசவே இல்லையே அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். இதில் ரொம்ப சோகமான, ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி பல சூழல்களை, ஒரு சூழல் ரெண்டு சூழல் இல்லை, பல நிகழ்வுகளை பல இடங்களை வந்து கடந்து வந்திருக்கோம். அடுத்த கதை பார்த்தா சி அப்படின்ற கதை. இதில் இருக்கிற அந்த பெண் பாத்திரம் வந்து ரொம்ப வலிமையாக காமிச்சிருக்காரு மலர்வண்ணன் அவர்கள். இதில் வந்து ஒரு இடம் வரும், ஒரு பொண்ணு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ வந்து அவள் சொல்லுவாள், உன்னோட மனைவி கிட்ட வேறு ஏதாவது ஒரு நாய் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டா அவள் எப்படி பேசுவான்னு போய் கேளு அப்படின்ற இடம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக எனக்கு பட்டுச்சு. நம்மளோட பார்ட்னர் கூட நம்மளால் எல்லாமே, நடந்த எல்லாமே ஒன்று கூட மறைக்காமல், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல முடிஞ்சுதுன்னா அது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நான் பார்க்குறேன். தீ அப்படின்ற சிறுகதை. செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பற்றி நம்ம பொதுவாக வெளியே பேசுகிறதே இல்லை. நம்ம செக்ஸ் பற்றி இந்த வார்த்தையை சொல்லலாமா, அதையே வந்து நம்ம சென்சார் பண்ணி தான் வேறு வேறு விதத்தில் நம்ம பேசிகிட்ருக்கோம். கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு ஆனிவர்சரி அப்போது நடக்கிற ஒரு நிகழ்வு, இதுலேயும் அதே தான், ஒளிவு மறைவு இல்லாத ஒரு ஒரு உறவுன்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உறவு அப்படின்றத திரும்பி திரும்பி அதை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையிலேயே வந்து நிறைய சிறுகதைகள் நிறைய இடங்களில் அமைஞ்சிருக்கு. இயல்பாக நம்ம பேசக்கூடிய ஆங்கில கஸ்வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்போது கடுப்பாச்சுன்னா அதை வந்து ஆங்கிலத்தில், அந்த நடையில் இருந்தனால என்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரி கூடயும் ட்ராவல் ஆக முடிஞ்சுது. ஏதாவது ஒரு கதாபாத்திரமாக நான் வந்து அந்த கதைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வெளியே வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அடுத்த சிறுகதை வந்து சா அப்படின்றது. இந்த சா அப்படின்ற பொருள் என்னென்னா, சாதலை குறிக்குது, செத்து போகிறது. உயர்வு தாழ்வு பற்றி தான் இந்த கதை பேசுது, ஏற்ற தாழ்வை பற்றி. சாதிய மனப்பான்மை, நான் இந்த சாதின்றதுனால நான் உன்னை விட உயர்ந்தவன் நினைக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனநோயாக நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி நான் வந்து இந்த சாதி வந்து உயர்ந்தது, நான் வந்து தாழ்ந்து தான் இருப்பேன், நான் பரவாயில்ல நான் அடிமையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதும் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மனநோயாக தான் பார்க்கணும். அந்த மனநோய் வந்து இங்கே செத்து மடிந்து ஒழியுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. இதில் ஒரு சின்ன பையன் இருப்பான், ஸ்கூல் போகிற பையன். அந்த பையனோட அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. ஒரு ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய அந்த வலிமை, அவங்களோட உறுதி தான் வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அப்படின்ற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். இப்போது ஜெய்பீம் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட குடியில் இருக்கிற ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போக பயப்படுறான். நான் போக மாட்டேன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அங்கே என்ன திருட்டு போனாலுமே வந்து இது இவன் தான் திருடியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பதிலும் அந்த குழந்தைங்களோட மனசில் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து இந்த கதையில் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து ஐ அப்படின்ற சிறுகதை. இந்த கதையில் இருக்கிற சில வரிகளை நான் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அழகியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு சிறுகதை. காற்றே இல்லை என்றாலும் அங்கும் இங்கும் அலையும் வெட்டப்பட்ட கூந்தல், செத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் என்னை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கள், 2 மில்லி மீட்டர் சிரிப்பு. இப்படி எப்படி வந்து இவன் மட்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வர அந்த பெண்கள் பாடுவாங்கல்ல, அவங்க குரலுக்கு வடிவம் உருவம் கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வியக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் வந்து மோதிரம் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த மோதிரம் வந்து தான் உருவாக்கப்பட்ட பையனை வந்து அடைஞ்சிருச்சு அவள் கையில் போட்டோன்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இவரோட சில சிறுகதைகளில் வந்து அந்த நகைச்சுவை, ஒரு மாதிரி நையாண்டி கலந்த அந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே அதுக்காகவே படிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஈ அப்படின்ற ஒரு சிறுகதை. ஏற்றத்தாழ்வு பற்றி தான் பேசுது. கொங்கு நாட்டோட நடை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மொத்த கதையிலுமே, நல்ல வட்டார வழக்கோடு இருக்கும். இதில் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இருக்கிற சமூகத்தில் இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை என்னோட சக சர்க்கிள் கூட நான் எப்படி பேசுவேனோ, எப்படி ஆங்கிலம் மிக்ஸ் பண்ணி பேசினா அதுவும் இருக்குது இந்த சிறுகதை தொகுப்பில். வட்டார வழக்கில் பேசக்கூடிய அனைத்து அந்த எல்லா இயல்புகளுமே பொருந்தி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி சிறுகதை வந்து மை அப்படின்ற சிறுகதை. மை அப்படின்னா இதில் என்னோட பார்வையில் வந்து இருட்டை குறிப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காரிருள், மை, இருட்டு,
நம்ம சமூகமே ஒட்டு மொத்தமாக வந்து இருண்டு கிடக்குது, அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணோட பிரா ஸ்ட்ராப் வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா அதை வந்து வேறு வேறு வகையில் வந்து சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. நாப்கின்ஸ் வந்து மறைச்சி தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம், அதே சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணுன்னா வந்து அடங்காதவ, திமிரு பிடிச்சவ, வேறு வேறு பெயர்கள் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பேசப்படாத பல விஷயங்களை வந்து இந்த மை அப்படின்ற சிறுகதையில் பேசியிருக்காங்க. எல்லா குற்றங்களுக்கு பின்னாடியும் ஒரு அந்த மனநிலை வந்து பாலியல் ரீதியாக அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை தான் திருப்பி திருப்பி வருது. உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்றதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போது யாராக இருந்தாலுமே அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு பொண்ணை பாடி ஷேம் பண்ணாலோ இல்லை வந்து அவங்கள தப்பாக தீண்டினாலோ தொட்டாலோ பேசினாலோ கோவம் வரும் அந்த ஆணுக்கு. ஆனால் அவங்களே இல்லைன்னா நம்மளே வேறு வேறு ஆட்களுக்கு நம்ம அதே தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் திருப்பி. கடைசி சிறுகதை டீ அப்படின்ற சிறுகதை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது படித்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்று, முகல் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் ராணி டீ வந்து நான் ட்ரை பண்ணணும். இன்னொன்று வந்து மூன்று பேர் மூன்று காதல் படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஆண் பெண் உறவுக்கு இதுதான், வேறு வேறு பெயர்களை சூட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆர்வத்தை காமிக்கிறோம். அந்த ஆர்வத்தை குறைச்சிட்டு அது அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவை வந்து அது அழகானது, அது அப்படியே விட்டால் அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அட்டவிகாரம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு வந்து யார் படித்தாலுமே அவங்க வேறு வேறு மனிதர்களோட உரையாடும் பொழுது ரொம்ப அழகாக இயல்பாக வந்து அவங்களால பேச முடியும், நிறைய கேள்விகளை கேட்க முடியும், நிறைய கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப உண்மையாக வெளிப்பட்டு தெரியுது இந்த சிறுகதை தொகுப்புல. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஆஹா காதல் அப்புறம் மழை மழை இது வந்து இனிமேல் என் பிளேலிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வாசகசாலைக்கும் இலக்கிய வெளிக்கு அட்டவிகாரத்தை வழங்கிய மலர்வண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, கலந்த வணக்கம்.